ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் யசோஜினா. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு சத்தான வெள்ளுப்பாக எப்படி செய்கிறதுன்றான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதோட வியாபார டிப்ஸும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 200 கிராம் வறுத்த உளுத்தம்மா, 200 கிராம் வந்து அரைச்ச சீனி வந்து நான் ப்ரௌன்ஸ் ஒரு எடுத்துருக்கிறேன், 10 டேபிள் ஸ்பூன் வெள்ளை அரிசிமா வறுத்தது, 10 டேபிள் ஸ்பூன் வறுத்த பயிற்றம்மா, 200 கிராம் வறுத்த எள், பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த சின்ன சீரகம், சின்ன சீரகத்தூள் வந்து எடுத்துகிட்ருக்கிறேன். இதுக்கு நான் வந்து ஃபுட் ப்ராசஸராக இன்றைக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முதல் வந்து அந்த 200 கிராம் இந்த வறுத்து வச்சு இந்த எள்ளை எடுத்து இந்த கிரைண்டரில் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ முதல் தினம் அரைச்சதுக்கு பிறகு ஒரு பவுடர் மாதிரி வரும், ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு பருவத்துக்கு தான் தேவைப்படும். அப்போ இன்னும் நான் திருப்பியும் அரைச்சி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வறுத்த எள்ள வந்து ஒரு பேஸ்ட் பருவத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே இப்போ எடுத்து வச்ச இந்த மா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிண்ணிக்குள்ளே ஒரு பவுலில் சேர்த்து குழச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொள்ளுவோம். பயிட்டம்மா சேர்த்தா கூட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதான் இந்த வியாபாரத்துக்கு டிப்ஸ் ரெண்டு மேல் சொன்னேன் நான். அது வந்து இப்போ இந்த அரிசி மாவும் இந்த பயிட்டம்மாவும் சேர்த்தா கொஞ்சம் எள்ளுப்பாகவும் வந்து கூடவாகவும் இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோட சத்தானதும் கூட கொஞ்சம் பொலிவாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்திங்கன்றா நல்ல எள்ளுப்பாக வந்து நல்ல பொலிவாக இருக்கும். இப்போ முதல் சும்மா கையால் கொஞ்சமாக குழச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ கையால் இல்லாமல் ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கு பிறகு தான் இந்த ஃபுட் ப்ரொசஸரில் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் ஃபுட் ப்ரொசஸரில் போடாமலேயே சுடு தண்ணி விட்டு கையால் குழச்சி எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இது வந்து ஈஸியாக இருக்கும் இந்த ஃபுட் ப்ரொசஸரில். கிரைண்டரில் கூட அரைப்பினோம், ஆனால் கிரைண்டர்ஸில் இவ்வளோ பழுதாகிடும். இப்போ கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு தானே எல்லாம் குழைக்கணும். இப்போ அதால் சில இடம் கிரைண்டர் வந்து பழுதாகிடும். இப்போ அதால் கிரைண்டரை விட இது வந்து இந்த ஃபுட் ப்ரொசஸர் வந்து ஈஸியாக இருக்கும். இருந்தால் நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ சுடு தண்ணி ஒன்றும் விடாமல் அது கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் நோமலா. இப்போ எல்லாம் ஒரு இன்னும் இல்லை மாவா பவுடர் ஆகிட்டுது. இப்போ வந்து சுடு தண்ணியை விட்டுக்கொள்வோம். நல்ல கொதித்த சுடு தண்ணியாக இருக்கணும். அதோடையும் ஒரு கொஞ்சம் முதல்ல நான் வந்து ஒரு கால் டம்ளர் சுடு தண்ணியாக எடுத்துருக்கிறேன். அதுக்கு பிறகு அளவை பார்த்து அப்புறம் திருப்பி விட்டுக்கொள்ளலாமண்டு. இவ்வளோத்துக்கு குறைஞ்ச தண்ணி விடணும், சுடு தண்ணி விடணுமோ அவ்வளோத்துக்கு குறைவாக தான் விடணும். இப்போ வந்து கால் டம்ளர் எடுத்துருக்குறேன், அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முதல் விடணும். நல்ல கொதித்த சுடு தண்ணியாக இருக்கணும். திருப்பி கரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ சுடுதண்ணி காணாதன்ட்டு நான் திருப்பி அந்த உள்ளதையும் விட்டுக்கொள்கிறேன்.
கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து விட்டு கொள்ளுங்க. நான் ப்ரௌன் சுகர்ன்றதால 200 கிராம் உளுத்தமா 200 கிராம் எள்ளுக்கு 200 கிராம் இந்த சீனியே எடுத்துருந்தேன். இப்போ நீங்கள் ஒயிட் சுகர் அப்படின்ட்டா ஒரு 150 கிராம் அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி அரைவாசியை எடுத்து வச்சுட்டு திருப்பி மிச்ச அரைவாசியை அரைச்சி புரும்புரியும்பா அரைச்சி கொள்கிறேன் ரெண்டையும். நீங்கள் பெரிய ஃபுட் ப்ராசஸர்னா நீங்கள் ஒரேடியாகவே சேர்த்து அரைச்சி கொள்ளலாம். நான் வந்து அரைவாசியை எடுத்துட்டு திருப்பி அதை அரைச்சி கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கா டம்ளர் சுடுதண்ணி நாங்கள் முதலே முடிச்சிட்டோம். இப்போ இன்னும் காணாது. இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து கொள்ள போகிறேன். இப்போ இறங்க இப்போ சரியான நெல் பெறுவதற்கு இறைச்சி எடுத்தாச்சு. இப்போ திருப்பி எல்லாத்தையும் அந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு கையால் நல்ல வடிவாக உருட்டி திரட்டி அதில் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி நாங்கள் செய்யும் போதே கையில் வந்து எண்ணெய் கசிய தொடங்கும். நெல்லுப்பா வந்து சரியான சத்தாக இருக்கும். யாழ்ப்பாணத்தில் வந்து பின்னிறங்களில் வந்து டீயோடு குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த பொம்பளை பிள்ளைங்கள் வயசுக்கு வந்தால் இதுதான் கூடுதலாக குடிப்பினம். இப்படி உருட்டி திரட்டி கொண்டு இருக்கும்போதே கையில் வந்து எண்ணெய் வந்து நல்லா கசிய தொடங்கும். இப்போ எங்களுக்கு பிடிச்ச சைஸில் நாங்கள் உருட்டி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒரு பிஸ்னஸுக்கு செய்கிறீங்களா கொஞ்சம் பெருசாக செய்து உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே சைஸுக்கு உருண்டையாக்கி போட்டு ஒரு பிளேட்டில் போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அதில் ஒரு கிளிங் ஃபில்ம் ஒன்று எடுத்து நல்ல வடிவாக அதை கவர் பண்ணி நல்ல வடிவாக சுற்றி வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் வந்து ஒரு வியாபார டிப்ஸ் என்று நான் சொன்னேன். வந்து இப்போ வியாபார நோக்கத்தோடு நீங்கள் செய்கிறீங்களேண்டா இது வந்து அந்த ஒரு கிளிங் ஃபில்மால் சுற்றிட்டு அதில் ப்ரைஸை ஒட்டி நீங்கள் எனக்கு உண்மையிலேயே எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரியாது. ஏன்னா நான் வீட்டில் தான் கூடுதலாக செய்து சாப்பிட்றது, கடையில் வேண்டிடுறது குறைவு. அப்போ அதில் ப்ரைஸ் எனக்கு தெரியாது. இப்போ நான் சும்மா ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் ஒன்று ஒட்டிக்கொள்கிறேன். ஒரு ஐடியா கிடைக்கட்டுமான் சும்மா ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் ஒன்று நான் சும்மா கற்பனை பண்ணி அதில் ஒட்டினேன் நான். இந்த பாருங்க சரியான அளவுகளோடு நல்ல டேஸ்டியான நல்ல முத்து முத்தான எள்ளுப்பாக நான் செய்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு கிளிங் ஃபிலிமில் சுற்றி எடுத்துக்கொள்ளலாம்.
பொம்பளையால் வீட்டில இருந்தே ஒரு வியாபாரம் செய்யணும் என்று ஆசைப்படுறீங்களா, இதே மாதிரி ஐடியா இந்த ஐடியா வந்து எடுத்துக்கொள்ளுங்க, பிரயோசனமா இருக்கும். பாருங்கள், சூப்பரான வியாபார நோக்கத்தோடு செய்கிற மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். நல்ல டேஸ்டியான சத்தான எள்ளுப்பாகு. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கள்டா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையேண்டா, நீ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய், டேக் கேர், ஸ்டே சேஃப்.